அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி கற்பகம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். திருப்பி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் சமீபத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி என்னோடய சொந்தத்தில் ஒருத்தர் தவறி போனார். அவர் வந்து 104 வயதான ஒரு வயதானவர், ஒரு ஆண். அவர் இறந்து போன உடனேயும் மற்றபடி இந்த இடுகாட்டில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போது அவங்களால் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் அவங்களால் வாங்க முடியல. அதாவது இந்த மயானத்தில் கொடுக்கறதுக்கான சர்டிஃபிகேட் அவங்களால் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல அப்படின்னு கேட்கும்போது, இந்த இறந்து போன அந்த வயதானவருக்கு வந்துட்டு ஆதார் கார்டோ இல்லை பான் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ, அதாவது எந்த விதமான அடையாளமே இல்லை. அவர் வந்து இங்கே இருந்தார் அப்படின்றதுக்காக எந்த வித அடையாளமே இல்லை. இவங்களும் வாங்கலை. இந்த ஆதார்லாம் வரும்போது அவர் ரொம்ப ஏஜ்டானதுனால அவரால் வாங்க முடியல. வாங்க முடியாத காரணத்தெல்லாம் அவங்களால அந்த ஈமச்சடங்குகள் செய்யறதுக்கு முடியாத, ரொம்ப சிரமப்பட்டு மாலை 1 மணிக்கு மேலே தான் அப்புறம் அதை ஏதோ ரெடி பண்ணி அவங்க சொல்லி அவங்களோட, அவர் வந்து எப்போவோ இருந்த ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பேர் இருந்ததை வச்சு அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க வந்து மயானத்தில் அவங்க இறுதிச் சடங்கை செஞ்சாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, இந்த மாதிரி எத்தனையோ வயதானவர்கள், உடம்பு முடியாதவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சர், அதாவது வந்துட்டு எதுவுமே இயங்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆதார் கார்டோ எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அவங்களால அதுக்கான முயற்சியும் பண்ண முடியறதில்லை. அப்போது எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அவங்க சுற்றத்தாரும் நண்பர்களும் அக்கம் பக்கத்தினரும் எப்படி அதை வந்துட்டு பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியல. இதுக்காக நான் வந்துட்டு ஒரு சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன். தயவு பண்ணி அரசாங்கம், இதை பார்க்குற அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க ஊழியர்களோ இல்லை இதை பற்றி விவரம் தெரிஞ்சவர்களோ கொஞ்சம் அரசாங்கத்துக்கு எடுத்து காதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முதியவர்களுக்கும் அந்த முடியாதவர்களுக்குமான அந்திம காரியங்களை செய்கிறதுக்கான முயற்சியை, அதுக்கான என்ன பண்ணணுமோ, இல்லை வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு ஆதாரம் எடுக்கிறதோ அவங்களுக்கான அடையாள வில்லைகளை வந்துட்டு சமர்ப்பிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அந்திம காலம், அவங்க இறுதிச் சடங்கு வந்து நிம்மதியாக, அவங்க வாழ்ந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, நல்லது கெட்டது பார்த்துப்பாங்க. அந்த இறுதி காரியம் செய்யும்போதாவது அவங்களுக்கு இந்த அலைச்சல் இல்லாத, சொந்தக்காரங்களுக்கு ஐயோ இவனுக்காக நம்ம செய்யணுமா அப்படின்னு அலைச்சல் இல்லாத, வெறுப்பு இல்லாத, சந்தோஷமாக செய்யணும். அதுக்கான முயற்சியை அரசாங்கமும் இதை பார்த்துட்ருக்கிற மக்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரையில் எங்களுக்கு ஒரு பதிவாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சதுனால தான் உங்களுக்கு இந்த பதிவையே நான் போடுறேன். தயவு பண்ணி இதுக்கான விரிவான விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் போடலாம், இல்லை வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது உபயோகமாக உதவிகரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் இந்த பதிவை போடுறேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.